நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தோடைய மார்ச் மந்த் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம நைட் டைமில் நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டம் பகலில் பார்க்கறத விட நைட்டில் பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது அப்படின்றத ஓரளவு காமிக்கிறேன். ஆனால் இந்த நைட் டைமில் மாடி தோட்டத்தை ஃபுல் வியூ எடுக்க முடியாது. ஓரளவுக்கு இந்த பக்கம் லைட் இருக்க பக்கம் மட்டும் தான் எடுக்க முடியும். பேக் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத மட்டும் காமிக்கிறேன். மாடி தோட்டத்துடைய நைட் டைம் வியூ இதுதான். ஸோ மாடித்தோட்டத்தை பகலில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும், நைட்டில் பார்த்தா நல்லாயிருக்காதுன்னு நினைக்காதீங்க. நைட் டைம்லையும் நம்ம மாடித்தோட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் பார்த்து ரசிச்சிருக்கேன். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைமில் ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணலான்றக்காக தான் இந்த வீடியோ முயற்சி செய்கிறேன். இந்த மாதிரி நைட் டைமில் நம்ம பிஞ்சுகள் பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த கொடி வகை காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் நிறைய பூக்கள் பூத்துருக்கோம். அதை வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாடித்தோட்டத்தில் இப்போது தைப்பட்டத்தில் விதைச்ச சில கொடி வகை காய்கறிகள்லாம் வந்து பூக்கவும் காய்க்கவும் தொடங்கியிருக்கு. இந்த ஸ்டாண்டு தான் நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய மிக நீளமான ஸ்டாண்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி நீளம், அந்த பக்கம் ஒரு 6 அடி நீளம், கிட்டத்தட்ட 16 அடி நீளத்துக்கு 2 அடி அகலத்துக்கு பெரிய ஸ்டாண்டு. அது பார்த்தீங்கன்னா பில்லர் மேலே செஞ்சுருப்பேன். ஸ்டாண்டோட வீடியோவும் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கொடி வகை காய்கறிலாம் பயிரிடலாம். பயிரிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய பந்தலில் ஏற்றி விட்டுலாம். ஸோ இந்த பந்தல் ஏற்றி விட்டுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே பீர்க்கங்காய் தான் போட்டிருக்கேன். அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் போட்டிருக்கேன். புடலங்காய் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நட்டுருக்கேன். இப்போ தான் ஓரளவுக்கு கொடி வளர்ந்து மேலே பந்தலை பிடிச்சிருக்கு. பீர்க்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஒரு சில அறுவடையெல்லாம் போட்டிருந்தேன். இருந்தாலும் இப்போவும் காய் இருக்குது பாருங்கள், நிறைய பீர்க்கங்காய் இருக்குது. ஏற்கனவே இந்த வாரம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழ கரைசல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் நிறைய வாழைப்பழ கரைசல்லாம் அந்த செடிகளுக்கு அடிப்பேன். இந்த மாதிரி நேரத்தில் பொட்டாசியம் சத்து நிறைய தேவைப்படும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வாழைப்பழ கரைசல் அடிச்சிட்டு இருக்கேன். நிறைய பிஞ்சுகளை வச்சுருக்கு பாருங்கள், பிஞ்சுக்கள் எல்லாம் அழகாக கீழே இருக்கு. அதே மாதிரி பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு பாருங்க. இங்க பார்த்தோம், இன்னும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தொட்டிலையும் மிளகாய் செடிகள். நடவு செஞ்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இலை சுருட்டல் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இலை சுருட்டலுக்கு என்ன பண்ணலான்றதை அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் காமிக்கிறேன். இந்த தொட்டிலையும் ஃபுல்லாக மிளகாய் தான் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி. தக்காளியில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய பேட்ச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பிஞ்சுகள் நிறைய இருக்குது, பூக்களும் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 1000க்கு மேலே வளர்ந்துருக்கு. நான் அதை அந்த பக்கம் போய் காமிக்கிறேன். ஸோ இப்போது இந்த சைடில் பாருங்கள், இப்போ இந்த சைடில் மட்டும் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2nd பெஸ்ட் தக்காளி. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது பூக்கள் வைக்க ஆரம்பித்தாச்சு. நைட் டைமில் லைட்டிங்கில் எடுக்கிறதால பார்த்தீங்கன்னா செடிகள் மேலே வந்து சாம்பல் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அந்த மாதிரி சாம்பல் எதுவும் கிடையாது, கிட்டத்தட்ட பச்சையாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியுது லைட் வெளிச்சத்தில் நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 தொட்டியில் வெண்டைக்காய் நட்டுருக்கேன். ஒரு தொட்டியில் சிகப்பு வெண்டை நட்டுருக்கேன். இன்னொரு தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பருமன் ஒன்று நட்டுருக்கேன். இப்போ காய் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த பக்கம் தொட்டி இருக்கிறது சிகப்புண்டே, அறுத்து காமிக்கிறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் வந்து புடலங்காய். புடலங்காய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பிஞ்சு வர ஆரம்பித்தாச்சு. இங்கே பாருங்கள் காயும் இருக்குது. இதில் வந்து புடலங்காய் இது. இன்னும் அந்த பக்கம் போகும்போது நிறைய பிஞ்சுகள் இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இந்த பக்கம் ஒரு சில பிஞ்சுகள்லாம் இருக்குது. ஸோ இந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய். அதே மாதிரி இந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூக்குத்தி அவரை இருக்குது. ஏற்கனவே இந்த மூக்குத்தி அவரை அறுவடை பற்றி போட்டிருந்தேன், நிறையவே இருக்குது. கொஞ்சம் விதைக்கும் விட்டுருக்கேன். ஆடிப்பட்டத்தில் விதைச்சிருந்த செடியிலேருந்து விழுந்த விதைகளில் முளைச்சது தான் இந்த மூக்குத்தி அவரை. ஸோ இந்த சைடில் கீரைகள் பூச்செடிகள்லாம் இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் போக முடியாது, கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. அது வீடியோ எடுத்தாலும் சரியாக கவர் ஆகாது, அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நித்தியமல்லி பூச்செடி இருக்குது, நிறைய பூக்கள் இருக்குது. ஃபுல்லாகவே பூக்கள் தான் பாருங்கள். இங்கே ஒரு புடலங்காய், இங்கே ஒரு புடலங்காய், நீட்ட புடலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புடலங்காய், இங்கே ஒரு புடலங்காய் இருக்குது. மூக்குத்தி அவரை பகலில் பார்க்குறத விட நைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது.
அடுத்தது அவரை. இது செடி அவரை தான், நிறைய கொஞ்சம் கொடி மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் உயரம் கம்மியாக வளர்ந்து செடி அவரை மாதிரி காய்க்க ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த பக்கம் தக்காளி. நான் ஏற்கனவே அங்கே ரெண்டு தொட்டி காமிச்சேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்த சில தக்காளி நாற்றுகளும் நடவு செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வளர ஆரம்பிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் கயிறு கட்ட வேண்டியிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்ச் நட்டிருக்கேன். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் செடி எல்லாமே காஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இப்போ அறுவடை பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. அடுத்து அறுவடை பண்ணிவிட்டு அதையும் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு துளசி செடி ரொம்ப செழிப்பாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிப்பட்டத்தில் நடவு செஞ்ச கத்திரி செடி. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருந்தேன் பாருங்கள். ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு இப்போது துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஒன்று ரெண்டு பூக்களும் வச்சுருக்கு. இது காய் வரும்போது வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ கத்திரி செடி மிளகாய் செடிலாம் பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் வரைக்கும் கூட காய்க்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிய போகுது. இதுவும் வந்து நம்ம ஆடிப்பட்டத்தில் நடவு செஞ்ச காந்தாரி மிளகாய். எல்லாம் மறுபடியும் காஞ்சி வெட்டி விட்டுருந்தேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஃபுல்லாக பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. காய்களும் வர தொடங்கியிருக்கு. இது இலையும் காயும் எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்கள். இதுதான் மிளகாய், காந்தாரி மிளகாய். ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் நல்லா காரமாக இருக்கும். நம்ம மாடி தோட்டத்துடைய நைட் டைம் வியூ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.